வணக்கம் நண்பா. நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நம்மளோட ஃபேஸ பார்த்தோம்னா நம்ம ஃபேஸ்ங்கிறது தலைகீழா தெரியும். இது எதற்காக இப்படி நடக்குதுங்கிறதையும் நம்மளோட வாகனத்தோட சைடு மிரருங்கிறது எப்படி தூரமா வர்ற ஆப்ஜெக்ட பக்கத்திலே நமக்கு காட்டுதுங்கிறதையும் கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர்னா என்னங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே நம்மளோட முகம் பாக்குற கண்ணாடியோட மேல் பகுதிங்கிறது பாலிஷா இருக்கும். இதனாலதான் நம்ம முகத்தை கண்ணாடியில பார்க்க முடியுது. கண்ணாடியோட பின்புறத்துல ஒரு விதமான கோட்டிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இந்த கண்ணாடிங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு, ஒன்னு கான்கேவ் மிரர், இன்னொன்னு கான்வெக்ஸ் மிரர். இந்த ரெண்டு வித கண்ணாடிங்கிறது கொஞ்சம் தான் மாறுபடும். அதாவது கான்கேவ் மிரருங்கிறது உள்புறத்துல பாலிஷ்டா இருக்கும், வெளிப்புறத்துல கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. இதன் மூலியமா நம்ம முகத்தை கான்கேவ் மிரர்ல பாக்கும்போது நம்மளோட ஃபேஸ்ங்கிறது தெரியும். கான்வெக்ஸ் மிரரோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல பாலிஷ்டு கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. இதன் மூலியமா இந்த கண்ணாடியோட மேற்புறத்துல நம்மளோட முகம் தெரியும். ஆனா இந்த கண்ணாடியோட உள்பகுதிங்கிறது பாலிஷ்டா இருக்காது. இந்த பாலிஷ்டான சர்ஃபேஸ்ங்கிறது எந்த சைடுல இருக்குங்கறத பொறுத்து தான் அது கான்கேவ் மிரரா அல்லது கான்வெக்ஸ் மிரராங்கறதே நமக்கு தெரியும். இந்த மிரர்ங்கிறது நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருந்திருக்கும். இதற்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். இந்த மிரரை நம்ம பாதியா கட் பண்ணோம்னா ரெண்டு பீஸா நமக்கு கிடைக்கும். இதுல ஒரு பீஸோட சென்டர் பாயிண்ட தான் நமக்கு போல்னு சொல்லுவோம். இந்த சென்டருக்கும் இந்த போலுக்கும் இடைப்பட்ட ஒரு மிட் பாயிண்ட தான் நம்ம ஃபோக்கஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த போலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். இந்த ஃபோக்கல் லென்த்ல தான் இமேஜிங்கிறது விழுந்து நமக்கு கண்ணாடி வழியா நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தள்ளி நின்னு நம்மளோட இமேஜை பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்னா, நம்மளோட தலைங்கிறது அந்த ஸ்பூனுக்கு கீழ் பகுதியிலையும் நம்மளோட காலுங்கிறது இந்த ஸ்பூனுக்கு மேல் பகுதியிலையும் தெரியும். அதாவது நம்மளோட இமேஜ்ங்கிறது அப்படியே மாறி இருக்கும். இது எதற்காகனா இந்த ஸ்பூனுங்கிறதே ஒரு கான்கேவ் மிரர் மாதிரி தான். அதாவது இந்த ஃபோக்கல் பாயிண்ட விட்டு நம்ம தள்ளி வந்ததுனால நம்மளோட இமேஜ்ங்கிறது அப்சைட் டவுனா தெரிஞ்சிருக்கு. நம்மளோட இமேஜ் கரெக்டா தெரியணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல நிக்கும் போது நம்மளோட இமேஜ் கரெக்டா அந்த ஸ்பூன்ல தெரியும். சோ இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ங்கிறது தான் நம்ம இமேஜ் கரெக்டா தெரியணுமாங்கிறதையும் முடிவு பண்ணுது. இந்த கான்கேவ் மிரருங்கிறது வெளியில இருந்து வர்ற லைட் எல்லாம் ஒரு சென்டர் பாயிண்ட்க்கு கொண்டு வரும். இதே மாதிரியே தான் நம்ம கான்வெக்ஸ் மிரரை நம்ம வாகனத்தோட சைட் மிரர்ல யூஸ் பண்றோம். இந்த கான்வெக்ஸ் மிரர்ங்கிறது என்ன பண்ணும்னா, வர்ற லைட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும். இதன் மூலியமா நமக்கு பெரிய ஏரியாவை ஒரு சின்ன கண்ணாடியில பார்க்க முடியுது. இதனாலதான் நம்ம வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப தூரத்துல வர்ற ஆப்ஜெக்டும் நமக்கு கண்ணாடியில அது எல்லா வாகனமும் கரெக்டா அந்த சின்ன கண்ணாடியிலே நமக்கு தெரியுது. சோ இந்த மாதிரியான கான்வெக்ஸ் மிரர் கான்கேவ் மிரர்ங்கிறது பல இடத்துல யூஸ் ஆகுது. டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்மளோட பல்லை செக் பண்றதுக்கு கான்கேவ் மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கான்கேவ் மிரர்ஸ் தான் சின்ன பொருளை பெருசா காட்டுறதுக்கு உதவி செய்யுது. இப்போ நம்ம வாகனத்தோட சைடு மிரர்ல கான்வெக்ஸ் மிரருக்கு பதிலா கான்கேவ் மிரர் வச்சா என்ன நடக்கும்னா, பின்னாடி வர வாகனங்கிறது ரொம்ப பெருசா தெரியும். இதன் மூலியமா நமக்கு பின்னாடி ரெண்டு வாகனங்கள் இருந்தாலும் நம்மளால அந்த ரெண்டு வாகனத்தை பிரிச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதனாலதான் நம்ம கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்றோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.